நூறு நாள் வேலை மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்மந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துறது மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் இப்போ தற்போது தொண்ணூறு சதவீதமான வேலைகள் எங்கும் கிடையாது பத்துக்கு தொண்ணூறு சதவீத இடங்கள்ல வேலைகள் என்பதை வைக்கிறது கிடையாது ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய வேலைகள் அதாவது வந்து இப்போ ஒரு நபரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சராசரியாக நூத்துக்கு ஒரு முப்பது சதவீத மகள் நபர்கள் வந்து நூறு நாளை இன்ற அளவு முடிக்காமல் தான் இருக்கிறாங்க மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவீத நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா பகுதிக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்து இரண்டு நபர்கள் போனவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சொல்லி அவர்கள் ஒரு ஆளுக்கு தலாக்கு ஐம்பது ஐம்பது நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நூறு கிடைக்கும் அதனால வந்து அவங்க எப்பயோ முடிச்சுட்டு நேரம் அடுத்த வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சு அப்படி ஐம்பது நாட்கள் முடிக்க அந்த வேலை செஞ்ச நபர்களுக்கு பாத்தீங்கன்னா முழு சம்பளம் அப்பொழுது வழங்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட

அனைவருக்கும் தெரியும் ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அனைத்தும் அறிவிக்கப்படும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பின்பு தான் அடுத்த நூறு நாள் வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வெளிவரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பகுதிக்கு மேலே ஆயிரம் அப்படி ஜூன் மாதம் பகுதிக்கு மேலே புதிதாகத்தான் வேலை கொடுப்பார்களே தவிர இப்ப செய்யாத வேலைகளை மறுபடியும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்து இப்ப இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் அதாவது வயதான நபர்களும் சரி அதே போல மாற்றுத்திறனாளிகளும் சரி அது மட்டுமல்லாமல் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இந்த நூறு நாள் வேலையை நம்பித்தான் இது வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாக பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலையை நம்பினால் கண்டிப்பாக கடனாளியாகத்தான் போக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க என்னன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை சம்பளம் வந்தது ஆனால் இப்போ மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளம் வந்துகிட்டு இருக்கு அதுவும் எந்த வாரம் எப்பொழுது செஞ்சோம் எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறதுமே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் வந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சொல்லி ஜூன் மாதத்திற்கு பின்பு அதாவது ஜூன் மாதம் பகுதிக்கு பின்பு பாதிங்க அப்படின்னா புதிதாக ஆட்சி அமைக்கப்படுமா அல்லது பழைய ஆட்சியை தொடரப்படுமா அப்படிங்கிற தகவல் வெளிவந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக நூறு நாள் விலை எப்பொழுதும் போல தமிழகத்தில் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜூன் மாதம் என்ன அறிவிப்புகள் வெளிவரப் போகிறது ஜூன் மாதத்தில் யார் இந்தியாவில் ஆட்சி அமைக்க போகிறார்கள் காங்கிரஸா அல்லது பாஜகவா அப்படிங்கிறத வகையாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவேன் மறந்துடாதீங்க